வணக்கம் NBL அப்படினா நைனிதால் பேங்க் லிமிடெட் அப்படினு சொல்லுவோம். இந்த வங்கியில ப்ரொபேஷனரி ஆபீசர் அண்ட் கிளர்க் இந்த ரெண்டுக்குமான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வங்கி எங்க எல்லாம் இருக்கு அப்படினா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 5 மாநிலங்கள்ல மட்டும் தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியால மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 145 கிளைகள் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பிரைவேட் செக்டார் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இதுல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படினா நார்த்ல தான் போய் வர்க் பண்ற மாதிரி இருக்கும். சோ அங்க போய் வர்க் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் மட்டும் இதற்காக விண்ணப்பிங்க. ப்ரொபேஷனரி ஆபீசருக்கு மொத்தமாக 75 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான வயது வரம்பு 21 to 30 இருக்கணும் விண்ணப்பிப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கிளர்க்கு 80 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. 21 to 28 வயசுக்குள்ள இருந்தால் இதற்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்போ நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் பாண்ட்ல நீங்க சைன் பண்ணி அங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பீரியட் எவ்வளவு அப்படின்னா கம்பல்சரி நீங்க 2 வருஷமாச்சும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஓக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாண்ட்ல நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். கிளர்க்கு 1,25,000 ரூபாய் மதிப்பிலான பாண்ட்ல நீங்க சைன் பண்ணி அதன் பிறகு அங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஓக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா கிராஜுவேஷன் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம். 50% மதிப்பெண் எடுத்திருக்கணும். அதோட சேர்த்து கம்ப்யூட்டர் ஆபரேஷன் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 to 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேங்கிங் செக்டர்ல அல்லது ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அல்லது NBFCஸ்ல இருந்தாலும் நீங்க இதற்காக விண்ணப்பிக்கலாம். இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது கிளர்க்கு பாத்தீங்கன்னா அதே போல கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்து 45% மதிப்பெண் பெற்றிருந்து கம்ப்யூட்டர் ஆபரேஷன் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதற்காக விண்ணப்பிக்கலாம். ப்ரிஃபரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அதே தான், அதே துறைகளில் 1 to 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஓக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க உங்களுடைய கல்லூரியில பெர்சன்டேஜுக்கு பதிலாக CGPA இருக்கு அப்படின்னா பெர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் தான் அது இப்போ திரையில இருக்குது இல்லையா, அதுதான் நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷனுக்காக, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் எல்லா வங்கியிலுமே இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கிரெடிட் ஆஃபீஸர், IT ஆஃபீஸர், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி போஸ்டிங்கெல்லாம் July 2020 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இதே வங்கிக்கு. நீங்க அப்ப விண்ணப்பிச்சிருந்தால் இப்ப விண்ணப்பிக்கலாமா, பிஓக்கு கிளர்க்கு விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பிக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பிஓக்கு உங்களுடைய மாத வருமானம் வந்து கிட்டத்தட்ட 55,000 to 60,000 வரைக்கும் இருக்கும். அதாவது பர் ஆனம்க்கு 7 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கிளர்க்கு 30,000 இருக்கும், மாத ஊதியம் 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3,70,000 பர் ஆனம்கான சேலரி அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க இப்ப எக்ஸாம்க்கு எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகணும். அதே போல கால் லெட்டரும் கொண்டு போகணும், ஒரிஜினல் கால் லெட்டர் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திரையில இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா தெளிவாக இதை படிச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் எதெல்லாம் கொண்டு போகலாம் எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் செப்டம்பர் 15, 2020 அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு அப்படின்னா பிஓக்கு 2,000 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கிளர்க்கு 1,500 ரூபாய் உங்களுடைய விண்ணப்ப கட்டணமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப திரையில இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னா 2 hours 25 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஓ கிளர்க் ரெண்டுக்குமே அதே டியூரேஷன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம் சென்டர் வந்து இப்ப திரையில இருக்கக்கூடிய இந்த 10 இடங்கள்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சவுத் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியாவில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு எழுதுவதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் போயிட்டு விண்ணப்பிச்சு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதன் பிறகு இன்டர்வியூ இருக்கும், அதன் பிறகு மெடிக்கலி ஃபிட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிஓக்கான எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னா ரீசனிங் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஆப்டிடியூட் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 200 மதிப்பெண்ணுக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்த டியூரேஷன் வந்து 2 hours 25 minutes. இந்த எக்ஸாம் வந்து எதுல என்ன லாங்குவேஜ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிளர்க்கு ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் அடிஷனலாக இருக்கு. 200 மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். சேம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே போல உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷன் வந்து 145 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு அப்படிங்கறதான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1/4 இஸ் த நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் நீங்க ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/9, 2020. நான் முன்னாடி சொன்னதை போலவே இந்த PDF ஃபைல் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல இருக்கும். அதன் மூலமாக டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் அகைன் படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் போய் விண்ணப்பிச்சு எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது. கண்டிப்பா உங்களுக்கான பணி இந்த துறையில காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில விண்ணப்பிங்க.